Let the celebrations begin. நடிகர் கவின் லீட் கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய பிளடி பகர் படம் வரும் தீபாவளியை ஒட்டி அக்டோபர் 31ஆம் தேதி திரையரங்கல்ல ரிலீஸ் ஆகிருக்கு. முன்னதா அவருடைய லிப்ட் படம், டாடா, ஸ்டார் படங்கள் சிறப்பான கவனத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்த நிலையில பிளடி பகர் படமும் அவருடைய கெரியர்ல பெஸ்டா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தினுடைய டீசர், ட்ரெய்லர் உள்ளிட்டவையெல்லாம் வெளியாகியிருந்த நிலையில அதுல பிச்சைக்காரரா கவின் பாடி லாங்குவேஜ் ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருந்தது. இதுக்கான பாராட்டுகளை அவர் தற்போது பெற்று வந்துட்டு இருக்கார். இதுக்கிடையில நேற்றைய தினம் இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி சென்னையில பிரம்மாண்டமா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில கவின், நெல்சன் திலீப் குமார், இயக்குநர் சிவபாலன், முத்துக்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்துகிட்டு படம் பத்தி பல்வேறு சுவாரஸ்யங்களை பகிர்ந்துகிட்டாங்க. நடிகர் கவின் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய படம் பிளடி பகர். இந்த படத்தை சிவபாலன், முத்துக்குமார் இயக்கியிருக்காரு. இதை நெல்சன் திலீப் குமார் தயாரிச்சிருக்காரு. படம் வரும் தீபாவளியை ஒட்டி 31ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தினுடைய அடுத்தடுத்த ப்ரொமோஷன்கள்ல படக்குழுவினர் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்துல கவினை ஹீரோவாக்கணுங்கிறதுல இயக்குனர் சிவபாலன் உறுதியா இருந்த நிலையில இந்த படத்தின் மூலமா தயாரிப்பாளராக அறிமுகமாகக்கூடிய இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் கவின் இந்த படத்துல ஹீரோவாக வேண்டாம்னு அவருக்கு பதில் தனுஷ், விஜய் சேதுபதி உள்ளிட்ட யாரையாவது படத்தினுடைய ஹீரோவாக்கலாம்னு இயக்குனர் கிட்ட முன்னதா சொல்லியிருக்காராம். கவினுக்கு நண்பனா மற்ற உதவிகள் ஏதாவது செஞ்சுக்கோங்க, நானும் செய்யறேன்னு நெல்சன் திலீப் குமார் சொன்ன நிலையில அதுக்கு தலையாட்டி இயக்குனர் சிவபாலன் தொடர்ந்து இரு தினங்கள் கழிச்சு வந்து கவின் தான் தனக்கு ஹீரோவா வேண்டும்னு சொன்னதா நெல்சன் நேற்றைய தன்னுடைய பேச்சுல சொல்லியிருக்காரு. அப்போ கவினோட டாடா படம் கூட வெளியாகாத நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்ல கவினுக்கு இந்த கேரக்டர் எதுவும் மேட்ச் ஆகாதுன்னு நெல்சன் சொல்லியிருக்காரு. ஆனாலும் டைரக்டர் உறுதியா இருந்த நிலையில கவினுக்கு பிச்சைக்காரரா லுக் டெஸ்ட் எடுத்ததாகவும் இதையடுத்துதான் தனக்கு கான்பிடன்ஸ் வந்ததாகவும் நெல்சன் திலீப் குமார் சொல்லியிருக்காரு. நேற்றைய தினம் நடந்த ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில பேசின நடிகர் கவினும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. தாங்கிட்ட துவக்கத்துல நெல்சன் திலீப் குமார் எதையும் பேசவே இல்லைன்னு பண்ணிடுவேடான்னு கேட்டதாகவும் தான் இதை பண்ணிடுவேன்னு சொன்னதாகவும் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில தன்னுடைய வித்தியாசமான நடை, உடை, பாவனைகளால படத்தினுடைய கேரக்டர்ல சிறப்பாக்கியிருக்காரு கவின். தங்களுக்கு எல்லா ஸ்மார்ட்டா அழகா தெரிஞ்ச கவின் மற்றொரு பக்கம் இயக்குனர் சிவபாலனுக்கு அவர் பிச்சைக்காரனா தெரிஞ்சிருக்காருன்னு முன்னதா நிகழ்ச்சி ஒன்றில் பேசின நெல்சன் கவினை கலாய்ச்சதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கிடையில நேற்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய படத்தினுடைய ட்ரெய்லர் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கு. இந்த படமும் கவின் கெரியர்ல பெஸ்டா அமையும்னு எதிர்பார்க்கப்படுது.